हलो मे नम वीडियो पोस्ट ऑफिसल रिली पड़ जीडीएस जाबुक एपी अप्ले पड़े अब पाकपो आलरे नोटिफिकेशन डीटेल पता पाटो और मुपत्तर वेकनसी की नोटिफिकेशन रिली पड़ा अदर्ष रहा नोटिफिकेशन रिली पड़ा तमिलनाटे मटमें पाती रेडी सेकंड टाइम वर्द अब इतना वो कुछ कट आफ कुल अंत मार्क कुयला अब एद्रपालमें नईटी अबोव ये निका पाती नईटी फै अबोव कई अबी फैव अप्ले पड़ूंग अब फीमेल कैंडिडेट यार सर कंपा अप्ले पड़ूंगा उल्ला फीस क्या अप्ले पड़े अब कंपा अप्ले पड़ी पांग इ्ले पड़े पाती पोस्ट ऑफिसो ऑफिशियल वेबसाइट इंडिया पोस्ट जीडीएस ऑनलाइन डॉट जीओवी डॉट इन अब वेबसाइट पेंगे लिंक कूड़ा वीडियो के डिस्क्रिप्शन कोई तमिलना अब अगर तमिलना वेकनसी डिस्ट्रिका वेकनसी अब उफीस वेमो अस्टाफीसमें चूस पड़ी के पातीफी जाब वेस्ट प्फरस को मूल உங்களுக்கு நியரா இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் உங்க கம்யூனிட்டிக்கு ஏத்த போஸ்ட் ஆபீஸ் எது அப்படினு சொல்லி பாத்துக்கங்க ஆல்ரெடி பாத்தீங்கனாக்கா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தப்ப நீங்க அப்ளை பண்ணீங்கனா அதுலயே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதையே கூட இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல அப்படினு சொல்லி சொல்லுகாங்க சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரியே இப்போ அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நீங்க புதுசா தான் அப்ளை பண்றீங்க அப்படினாக்கா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கற ஆப்ஷனுக்கு ஸ்டெப் 1 அப்படினு சொல்லி அத கிளிக் பண்ணிக்கங்க அத கிளிக் பண்ணீங்கனா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்கட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படினு சொல்லி இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணீங்கனா புதுசா அப்ளை பண்றீங்க ஃபர்கட் ரெஜிஸ்ட்ரேஷனாக்கா உங்களோட அந்த பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்து போச்சுனாக்கா அத நீங்க இந்த ஃபர்கட் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா எடுத்துக்கலாம் அதல பாத்தீங்கனாக்கா உங்களோட மொபைல் நம்பர் அப்படி இல்லனா இமெயில் ஐடி கேக்கும் அதை இங்க டைப் பண்ணி சப்மிட் பண்ணீங்கனாக்கா உங்களோட மொபைல் நம்பர் அப்படினாக்கா இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ண உடனே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மெசேஜ் அப்படினா இமெயிலே வந்துரும் சோ இந்த மாதிரி தான் வரும் ஃபர்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படினு சொல்லி கொடுத்து ஆன்லைன் ஜிடிஎஸ் எங்கேஜ்மென்ட் னு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காட்டும் நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கனாக்கா அப்படி இல்லனாக்கா புதுசா பண்ண போறீங்க அப்படினாக்கா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க அதாவது இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க புதுசா அப்ளை பண்றீங்கனாக்கா इतम फर्स्ट डीटेल केको मोबाइल नंबर केको मोबाइल नंबर टाइप पड़को वैलिड मोबाइल नंबर कोना उ ओटीपी वो ओटीपी नहीं एंटर पड़े मार एंटर पड़ी सबमिट ओटीपी अब कोटीना उ मोबाइल नंबर वैलिड पड़िड़वा ओकेवा मोबाइल नंबर वैलिडेटेड सक्सेसफुल ग्रीन कलर वो अदको इमेल ईडी टाइप इमेल ईडी टाइप वैलिडेट इमेल अब उमो मेल ईडी और ओटीपी वो अंत ओटीपी नहीं सब्मिट पड़ी सब्मिट ओटीपी अब उमो मेल ईडियो वैलिडेट सक्सेसफुल अब ग्रीन कलर वो अदको नेम उमोड टेन्त मार्कशीट अंदमे टाइप पड़ी के अद फादर नेम वो உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரியே தான் டைப் பண்ணனும் CBSE க்குனாக்கா ஃாதர் நேம் வந்து மார்க் ஷீட்ல இருக்கும் ஸ்டேட் போர்டுனாக்கா இருக்காது அதனால உங்களோட TC ல என்ன மாதிரி இருக்கு ID ப்ரூஃப்ல என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் நீங்க என்ன ஜெண்டர் மேலா ஃபெமிலான்னு கொடுத்துக்கிட்டு உங்களோட கம்யூனிட்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் BC MBC க்கு காமனா OBC ன்னு தான் இருக்கும் ஏனா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட்னால OBC ன்னு வரும் அந்த OBC ன்ற டைப் பண்ணிக்கங்க அப்படி இல்லனாக்கா SC ST அப்படிங்கறத இந்த ஏரோ மார்க்க செலக்ட் பண்ணி சாய்ஸ் பண்ணிக்கங்க எந்த சர்க்கிள்ல நீங்க செகண்டரி ஸ்கூல் பாஸ் பண்ணீங்க அப்படினு சொல்லி கேக்கும் அத சாய்ஸ் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் இயர் ஆஃப் பாஸிங் எந்த வருஷத்துல பாஸ் பண்ணீங்கன்னு ஏனா பாத்தீங்கன்னா 2015 க்கு முன்னாடினாக்கா அந்த ஆப்ஷனல் லேங்குவேஜ் சப்ஜெக்ட்ல இருக்காது 2015 க்கு மேல ஆப்ஷனல் லேங்குவேஜ் இருக்கும் நீங்க எந்த வருஷத்துல பாஸ் பண்ணீங்களோ அத கொடுத்துக்கங்க இந்த தடவை இரண்டாவது இப்ப அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் கொடுத்துறாங்க ஆப்ஷனல் லேங்குவேஜ் வித்தவுட் ஆப்ஷனல் லேங்குவேஜ் ஏனா போன தடவை போஸ்ட் ஆபீஸ்க்கு அப்ளை பண்றப்ப தான் இதுல ப்ராப்ளம் இருந்து மறுபடியும் வெப்சைட்ல சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ ஸ்டார்டிங்லயே சேஞ்ச் பண்ணி தான் வந்திருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நீங்க எந்த இயர் கொடுக்கறீங்களோ அதே இயர் அடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு டைரக்டா வந்துரும் அதனால இந்த இடத்துல இயரை கரெக்ட்டா கொடுத்துக்கங்க அடுத்து இந்த இடத்துல இந்த கேப்சாவை கரெக்ட்டா டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுத்துக்கங்க சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டன்னு வந்து இந்த மாதிரி ஓகே கேக்கும் இந்த ஓகேவை கொடுத்துட்டீங்கனாக்கா அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் அடுத்த ஸ்டெப்ல உங்களோட மத்த டீடைல்லாம் கேக்கும் அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேக்கும் ஆதார் நம்பர் மட்டும் தான் கேக்கும் அதுக்காக நீங்க ஆதார்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்காது PWD கேண்டிடேட்டா எஸ் ஆர் நோவான் கேக்கும் நோ கொடுத்துட்டீங்கனா ப்ராப்ளம் இல்ல எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான டிசேபிலிட்டி அப்படினு சொல்லி இதல செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் எந்த லேங்குவேஜ்ல ஸ்கூல் படிச்சீங்க தமிழா அப்படினு சொல்லி பார்த்து அத செலக்ட் பண்ணிக்கங்க மேக்ஸிமம் தமிழா தான் இருக்கும் அதுக்கு அப்புறம்
ஆல்ரெடி ஏதாவது எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாயா எதுலையாவது எம்ப்ளாயான்னு கேட்கும். நோ அப்படின்றதே செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயின்னு சொல்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயும் கொடுத்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம். ஃபோட்டோ வந்து 50 KB இருக்கணும் ஜேபிஜி சைஸில். அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும், அது வந்து 20 KB இருக்கணும் ஜேபிஜி சைஸில், ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கனாக்கா இந்த மாதிரி தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டீட்டெயில் எல்லாமே காட்டும். அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? இப்போ வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். இது வந்து புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு தான். ஓகேவா? ரெஜிஸ்டர் நம்பர் வரும். அதுக்கப்புறம் கண்டினியூ டு அப்ளை அப்படின்றத கொடுத்தீங்கனாக்கா அடுத்த ஸ்டேஜுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அப்ளைனா உள்ளே போய் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்தீங்கனாக்கா இந்த ஸ்டேஜுக்கு தான் வருவீங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும், எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏரோ மார்க்கை சூஸ் பண்ணி தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இதை ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஓடிபியை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் காட்டுற கேப்சாவை டைப் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கனாக்கா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த நேம், ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, ஜெண்டர் எல்லாமே காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் தான் காட்டும். இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான், அதாவது இப்போ நீங்கள் இருக்கிற உங்களை காண்டாக்ட் பண்ணுற அட்ரஸ். பர்மனெண்ட் அட்ரஸ் வேறனாக்கா வேறு டைப் பண்ணிக்கணும். அப்படி இல்லை சேம்னாக்கா இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்கும், சேம் மஸ்தி கம்யூனிகேஷன் அட்ரஸ். இதை நீங்கள் டிக் பண்ணிங்கனாக்கா இந்த அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வருஷத்தில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, அது இங்கே காட்டும். அதுக்கப்புறம் எந்த போர்டு அப்படின்னு சொல்லி, ஸ்டேட் போர்டாக இல்லை சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை செலக்ட் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி காட்டும் ஆப்ஷன், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனாக சிபிஎஸ்சியான்னு காட்டும். அப்படி இல்லைனாக்கா ஸ்டேட் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வித் ஆப்ஷன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வித் அவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி காட்டும். 2016 அப்புறம் ஆப்ஷன் லாங்குவேஜ் ஆப்ஷன் வந்திருந்தது, அதை நீங்கள் எதன் பார்த்து கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ரிசல்ட் டைப் அப்படின்றத செலக்ட் பண்ணுவோம். அதை டைப் பண்ணிங்கனாக்கா மார்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கிரேட் சிஸ்டம் கூட இருக்கலாம், மேக்ஸிமம் மார்க் அதான் இருக்கும். அந்த மார்க்ன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்கன்னு காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா வித் ஆப்ஷன் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்களா, வித் அவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வரும். வித் ஆப்ஷன் லாங்குவேஜ்னாக்கா இந்த இடத்துல செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணி உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத அதோட மார்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் லாங்குவேஜ் இல்லைனாக்கா டைரெக்டாக இந்த மாதிரி தான் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸு, சயின்ஸ்லேயே ப்ராக்டிக்கல், சோசியல் சயின்ஸ் அப்படின்றத காட்டும். நீங்கள் 2010 முன்னாடி முடிச்சிருந்தீங்கன்னா சயின்ஸில் ப்ராக்டிக்கல்லாம் இருக்காது, அதனால் இந்த 25 மார்க்லாம் கேட்காது, டைரெக்டாக சயின்ஸுக்கு 100 மார்க் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேவா? 2010 முன்னாடி, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் வந்துருச்சுன்றனால ப்ராக்டிக்கலுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த இதை எல்லாத்தையுமே மார்க் எல்லாத்தையுமே டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கனாக்கா அடுத்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷனுக்கு போயிடும். இதுலேயும் உங்களோட டீட்டெயில் எல்லாமே அதுவே ஷோ பண்ணும். இந்த இடத்துல எந்த டிவிஷன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும், தமிழ்நாடுன்றது சர்க்கிள், டிவிஷன் வந்து எந்த டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை இந்த ஏரோ மார்க் வச்சு சூஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்தெந்த இடத்துல உங்கள் கம்யூனிட்டிக்கு ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இங்கே 1 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. மற்றதுக்கு 2, 3 அப்படின்னு சொல்லி எத்தனை கொடுத்துருக்காங்களோ, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜுக்கு கிட்டத்தட்ட 43 வேகன்சி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு 150 வேகன்சி வரைக்கும் கூட கொடுத்துருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம். நீங்கள் 150 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்னாக்கா கரெக்டாக கொடுத்துக்கலாம், 1, 2, 3, 4. ஆனால் நம்பரை 1-1 வேறு வேறு தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இங்கேயும் 4, இங்கேயும் 4 கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்தாக்கா சேம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை மறுபடியும் எடிட் பண்ண சொல்லி உங்களுக்கு கேட்கும். அதனால் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நம்பர் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த மாதிரி 5 மொத்தத்துக்கும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் இருக்கும், அந்த டிக்ளரேஷனோட செக்பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாக்கா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் முடிஞ்சுது, உங்களுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் ஃபீஸ் கட்டுற ஆப்ஷனுக்கு போகும். இல்லை ஃபீமேல் கேண்டிடேட் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தாக்கா டைரெக்டாக அப்ளிகேஷன், நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டும். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டும். உங்களோட டீட்டெயில், உங்களோட ஃபோட்டோ எல்லாமே இதில் இருக்கும். அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு கீழே வந்தீங்கனாக்கா இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும்.
இந்த பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாபில் ஜாயின் பண்ணுறப்ப ஃபீஸ் ஆப்ஷன் இருந்ததுனாக்கா ஃபீஸ் கட்டிட்டு இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்து PDF எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர், ரொம்ப சிம்பிள் தான். இந்த தடவை அப்ளிகேஷனில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை வெப்சைட்டில், அதனால் கிளியராக ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 days டைம் கொடுப்பாங்க, ஆனால் அந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷன்லாம் எடிட் பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மார்க் வேணால் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்ற டீட்டெயிலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களோட நேம் டீட்டெயில் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபஸ்ட் டைமே கொடுத்துக்கோங்க. தொடர்ந்து இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மேற்கொண்டு இந்த GDS ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கே இன்னும் ரிசல்ட் எல்லாமே விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அப்டேட் வந்தால் உடனே நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் SSC ரயில்வேக்கெலாம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெலகிராம் குரூப் மூலமா. ஏன்னா ரயில்வேக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 or 2 months எக்ஸாம் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டால் 75 days எக்ஸாம் வச்சுருவாங்கன்றனால கொஞ்சம் அட்வான்ஸாகவே கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். SSCக்கு MTS அண்ட் CPOக்கு இப்போ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி மற்ற எக்ஸாம்க்குலாம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் மூலமா இந்த SSC ரயில்வே எக்ஸாம்க்குலாம் தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிகே, அது மட்டும் இல்லாமல் SSCக்கு தேவையான இங்கிலீஷ் கிராமர், ரயில்வேக்கு தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 2 languagesலையுமே ரெக்கார்டட் வீடியோஸாக ரெடி பண்ணி அந்த டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் டெஸ்ட்டுக்கான PDFமே அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். ரெக்கார்டட் வீடியோஸ் PDF அப்படின்றனால நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும், உங்களோட ஃப்ரீ டைமில் கூட படிச்சிக்க முடியும். கிளாஸஸை பொறுத்தவரைக்கும் SSCக்கு மந்த்லி ஃபீஸ் சிஸ்டம் தான் வச்சுருக்கோம், மந்த்லி 150 அப்படின்னு சொல்லி. ரயில்வேக்கு பார்த்திங்கன்னா 1-time payment தான், ஏன்னா அது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ், மந்த்லி பே பண்ணால் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்குன்றனால ஃபிக்ஸடாக 599 மட்டும்தான் வச்சுருக்கோம். ஒரு தடவை நீங்கள் அந்த 599 பே பண்ணால் போதும், 2024 December வரைக்கும், அதாவது அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்குமே நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் எல்லா கிளாஸஸுமே படிச்சிக்க முடியும். அதுக்கிடையில் வர எல்லா நோட்டிஃபிகேஷனுக்குமே அந்த கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி க்ளோவோட தான் கொடுத்துருக்கோம், படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.